ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சென்றாண்டு பார்த்திங்க அப்படின்னா அரசு வந்து கோர்ட் மூலமாக வந்து ஒரு அறிவிப்பு வெளி வந்தது. அதாவது தனியார் பள்ளிகளில் வந்து எவ்வளவு கட்டணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு வந்து 75% வந்து அவங்க ரெகுலராக வாங்குகிற ஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த வருடம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நேற்று நடந்த ஒரு பேட்டியை வந்து நம்ம இங்கே கோட் பண்ணி காட்டியிருக்கோம். நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தமிழகத்தோட கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வி வச்சாங்க. இந்த வருஷம் தனியார் பள்ளிகள் வந்து எவ்வளவு கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் எப்படி கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 75% வந்து ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அதே போல் தான் இந்த வருஷமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காரு. இந்த பதில் பார்த்திங்கன்னா சற்றே பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் வந்து 75% தான் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ தெளிவாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீ உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் வந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக கேட்டாலோ இல்லை கல்லூரியில் கேட்டாலோ நீங்கள் தயங்காமல் அரசுக்கு வந்து முறையிடலாம். முன்பு போல் எங்கே முறையிடணும்னு உங்களுக்கு டவுட்லாம் இருக்க தேவையில்லை. இப்போ வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புகார் பெட்டி மாதிரி ஒன்று வச்சு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.